Hi friends, welcome to Sandy's Kitchen. நாம இன்னைக்கு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போண்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கனா உளுந்த ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதிலே தேவையான அளவு உப்பும் பச்சரிசியும் ஒன்னு நீங்க பச்சரிசி மாவா சேர்த்துக்கலாம் இல்லனா பச்சரிசியே போட்டு சேர்த்து அரைச்சு வெச்சுக்கோங்க இத மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க ஒரு அளவுக்கு கெட்டியாவும் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க வெறும் உளுந்து பச்சரிசி உப்பு மட்டும் தான் இதுல இருக்கு இதுல இப்போ நம்ம தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இங்க தேங்காவை ஒரு துண்டா நல்லா இந்த குட்டி குட்டியா பீஸ் ஆக்கி வச்சிருக்கேன் போட்டுக்கோங்க அத இஞ்சிய சீவி போட்டுக்கோங்க சும்மா ஒரு துண்டு எடுத்து இந்த சீவி போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க மிளகு நல்லா இடிச்சி போட்டுக்கோங்க அப்பதான் வாயில மாட்டாம இருக்கும் ஜீரகம் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவோ இல்ல உங்களுக்கு கொஞ்சம் காரம் இருந்தா பரவாயில்லனா ரெண்டு பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ மாவை நல்லா mix பண்ணி வெச்சாச்சு இத நம்ம எண்ணெயில போட்டு deep fry பண்ணி எடுக்கணும் panல oil ஊத்திக்கோங்க கொஞ்சம் நிறையவே ஊத்திக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஆஞ்சிச்சு இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கி போட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க தீஞ்சிரும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க தீய இத மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க சின்ன தீயிலே இருக்கட்டும் சிம்லே வெச்சு பண்ணுங்க அப்பதான் உள்ளலாம் நல்லா வேகும் இது நல்லா வெந்துருச்சு எடுத்து வெச்சிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ